வணக்கம், நான் டாக்டர் அனுஷா பேசுகிறேன். கோவையில் ட்ரினிட்டி ஐ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து டயபெட்டிஸ் அவேர்னஸ் மந்த் நவம்பருக்காக ஒரு அவேர்னஸ் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். 10 டேஸ்க்கு வந்து இங்கே ஃப்ரீ கேம்ப், டயபெட்டிக் ஸ்க்ரீனிங் கேம்ப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இங்கே வந்து ஃப்ரீ செக்கப் பண்ணிக்கலாம், அண்ட் அதுக்கான டெஸ்ட்டுக்கான இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம். ஸோ இந்த 10 டேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்ரிபடி கேன் கம். இப்போ டயபெட்டிஸ்னால என்ன, எப்படி டயபெட்டிஸ் இருக்குது எனக்கு, ஸோ கண்ணில் பாதிப்பு வருமா அப்படின்னா, எனக்கு தான் கண்ணில் பார்வையெல்லாம் நல்லா இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது பட் பார்வை நல்லா இருக்குது அப்படின்னாலும், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்ணில் பாதிப்புகள் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஸோ யூஸ்வலாக டயபெட்டிஸ் வந்து நம்மளுடைய பிளட் வெசல்ஸ், அதாவது இரத்த குழாயில் இருக்கிற சின்ன சின்ன வெசல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அது பெரிய வெசல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், சின்ன வெசல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பெரிய வெசல்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வருது. சின்ன வெசல்ஸ் வந்து எங்கே சப்ளை பண்ணும் அப்படின்னா, கண்ணில் இருக்க ரெட்டினாவில், கிட்னீஸில் இருக்கிற குளோமருலையில், டஃப்ட் ஆஃப் கேப்லரிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நர்வ்ஸ்க்கு சப்ளை பண்ணுற பிளட் வெசல்ஸ், இதெல்லாம் வந்து இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறது தான் மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சின்ன சின்ன வெசல்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ அது வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதியும் அதனால் வர்றது தான். ஸோ ரெட்டினா வந்து நம்ம கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற விழித்திரையை தான் ரெட்டினான்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ லைட் சென்சிட்டிவாக, அதுதான் வந்து நம்மளோட பிரெயினுக்கு போகிற ஆப்டிக் நோ மாதிரி, கண்ணில் முக்கியமாக ரெட்டினான்றது தான் வந்து விழித்திரை. ஸோ அதுதான் லைட் சென்சிட்டிவான பார்ட்டு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு டயபெட்டிஸ்னால பிளட் வெசல்ஸில் ஏதாவது ஒரு லீக் வரப்போ, அதில் இருக்கிற முக்கியமான பார்ட் வந்து சென்ட்ரலாக இருக்கிற மேக்குலாவில் ஏதாவது ஃப்ளூயிட் லீக் ஆகிறப்போ, மேக்குலர் எடிமா இந்த மாதிரிலாம் வரப்போ, நம்மளோட பார்வை வந்து சென்ட்ரல் விஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது மைல்டாக இருக்கிறப்போ, மாடரேட்டாக இருக்கிறப்போ நம்மளுக்கு தெரியாது, ரொம்ப சிவியராக போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வருஷம் ஒருக்கா நம்ம வந்து மருந்து போட்டு கண்ணுடைய நரம்பை டைலேட் பண்ணி நம்ம செக் பண்ணி ரெட்டினா செக் பண்ணிக்கணும். ஸோ டைலேட் பண்ணி பார்க்குறப்போ தான் நம்ம ஃபுல் வியூ கிடைக்கும். அதில் ஏதாவது பிளட் வெசல்ஸில் சின்ன சின்ன ஆரம்ப நிலையில் இருக்கிற லீக்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதிலிருந்து வர ஃப்ளூயிட் லீக் ஆகிறது, ஸோ இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துலேயே பார்க்கும்போது என்னென்னா, மைல்ட் அண்ட் மாடரேட் ஸ்டேஜஸில் பார்த்துட்டோன்னா அதை நம்ம மானிட்டர் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இதே நம்ம சிவியர் ஸ்டேஜஸ்க்கு போனதுக்கப்புறம் நம்ம அந்த மேக்குலால எடிமாவோ இல்லை அந்த ஸோ இது என்னன்னா, இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம லாங் டர்மாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சுகரை 3 மந்த்ஸ் ஆவரேஜ் பார்த்துக்கணும். HbA1c-யை வந்து எப்பயுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். டயபெட்டிஸ் ஸ்க்ரீனிங் கேம்ப் வந்து 10 டேஸ் நடந்துட்டுருக்கு. 10 to 15 டேஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் டயபெட்டிஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். ஸோ வரவங்க எல்லாமே வந்து நம்ம ட்ராப்ஸ் போட்டு கண்ணுடைய விழித்திரையை நம்ம செக் பண்ணி பார்க்குறது தான். பார்த்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதுக்கு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், சுகர் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளால் கம்மி பண்ண முடியும். இன்னும் ஸ்ட்ரிக்டாக டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த இன்ஜெக்ஷன்ஸோ இதோ போடுறதுக்கு பதிலாக, சர்ஜரியோ பண்ணுறதுக்கு பதிலாக, வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்காக இட்ஸ் அ ஸ்க்ரீனிங் கேம்ப். ஸோ